ஆளர் நல்லா தான் பண்றாரு, பூசா பண்றாரு, நல்லா பண்றாரு. ஓகே, சஸ்பென்ஸ் தான் த்ரில்லரா இருக்கு. ஜெய் எப்பயும் பண்ண ரோல் இல்லாம இந்த வாட்டி பூசா பண்ணியிருக்காரு, எல்லாரும் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே தேங்க்ஸ். படம் நல்லா இருந்ததுண்ணா, பட்டாம்பூச்சா நல்லா இருந்தது. ஜெய் பட்டாம்பூச்சினா பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை அதான் மீனிங்கு, நல்லா தான் இருந்தது. ஆ பட்டாம்பூச்சினா பட்டர்ஃப்ளைண்ணா, நல்லா இருந்ததுண்ணா. அடுக்கு பத்தலா, அது ஒரு சைகோ மாதிரி இருக்காரு ஜெய். ஜெய்யோட நடிப்பு அற்புதமாக இருக்குது, அது பாராட்டுக்குரியது. அதுக்கப்புறம் சுந்தர்சியா அற்புதமாக நடிச்சிருக்காரு. அடுத்துனா வரப்போதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அத்துனா பண்ணுற ப்ரெடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா. அவள் தானா படம் நல்லா இருக்குண்ணா. படம் பார்த்தா நல்லா இருக்கு. பட்டாம்பூச்சி நல்லா பிறந்தது, நல்லா இருந்தது, நல்லா நல்லா பண்ணியிருக்காரு ஜெய், நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்குது. அடுத்தது என்ன நடக்கும் இதுவாக இருந்தது. சுஞ்சத் போலீஸ் அதிகாரியாக வராரு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, நல்லா ஜெய் நல்லா போகுது. போர் அடிக்காமல் போது ஜெய் சான்ஸே இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட், பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா ஜெய். கிளைமேக்ஸ் என்டர்லே டிஃப்ரெண்ட், நல்லா நடிச்சிருக்கா ஜெய், சூப்பர். படம் ஒரு வாட்டி பார்க்கலாண்ணா, அவள் தான் அத்தாடி. பட்டாம்பூச்சி எங்கே பந்தம் தான் போகுது, இங்கே நிற்க மாட்டேங்குது. சுந்தர்சி நல்லா இல்லைண்ணா, ஜெய் தான் நல்லா நடிச்சிருக்கா போல. ஆமாம் ஆமாம்மா, அது ஏதோ நல்லா பண்ணுறா போல. இங்கே வேற அதில் வேற லெவலில் தெரியல படம். பட்டாம்பூச்சி பறக்குது, நல்லா இருக்குது அதில் படம். ஆ பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோலாம் இல்லைண்ணா, அவ்வளோலாம் இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். பட்டாம்பூச்சி அருமையாக இருக்குண்ணா, அருமையாக இருக்குண்ணா. ஆ ஆ அந்த ஜெய் அடி இடி பறகு படம் பாருங்கண்ணா, பார்க்கலாம். பட்டாம்பூச்சி பரவாயில்ல, நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். வேறு லெவலில் நடிச்சிருக்காரு, ரொம்ப சுந்தர்ஜி நடிச்சிருக்காரு. அவரும் ஃபுல் ஃபிலிமில் வராரு, ஆனால் இதில் வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்கா போல. வில்லன் கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்காரு, ரொம்ப புது கதை, நல்லா எக்ஸைட்டிமெண்டாக சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்ல தரமாக இருக்குது, வேறு லெவலில் போக படம் பார்க்கலாம். ஜெய் ஆக்டிங் மட்டும் தான் நல்லாயிருக்கு. சுந்தர்சி எப்பவுமே ரெகுலர் தான், அவர் ஆக்டிங் எப்பவுமே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. அது ஸ்டார்டிங் அவங்க ஃபேமிலி இன்சிடென்ட்ஸ் ஒன்று ஆகிடுது, அதனால் அவர் சரியாக இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல. அதுதான் அவங்க ஃபேமிலியாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆகிடுச்சு, அதனால் அவருக்கு சைலன்ஸ் சவுண்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறப்போ அந்த மாதிரி நர்வஸ் ஆகிடுறாப்புல. பார்க்கலாம், ஃபேமிலிங்க வந்தால் பார்த்துட்டு போவாங்க, அவ்வளோதான். ஜெய் படம் சொல்லக்கூடாது, ஜெய் படம், ஜெய் படம் சொல்லலாம். சுந்தர்சி வந்து ஆக்டிங் வந்து சரியில்லை, ஆக்டிங் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அவர் அந்தளவுக்கு எஃபர்ட் போடல. ஜெய் ஏதோ ஒரு அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கா போல, இந்த கேரக்டர் செட் ஆகலனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கா போல. படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். கொடுத்த காசுக்கு ஒர்த் இல்லைன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். சொல்றா நல்லா இருந்ததுண்ணா படம். ஜெய் வந்து சைகோ கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, வேற லெவலு. சுந்தர்சி வந்து ஒரு போலீஸ் தன்னோட கடமை எப்படி பண்ணுவாங்களோ அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, போராக போச்சு. பொண்ணுங்களாம் வேணாம், பசங்க தான் கரெக்டு, எப்போவுமே பசங்க கூட தான் இருக்கணும். பொண்ணுங்களாம் தட்டி விட்டுணும், ஜாலியாக இருக்கணும். படம் வேறு லெவலு, பசங்க கூட வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்மார்ட்டும் இருக்காரு. நல்லா சாங்ஸு லிசன் பண்ணலாம், ரொம்ப மாசுலாம் கிடையாது, அழகாக படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு, அவர் கம்பேக் தான் இன்னொரு அவருக்கு. நல்லா இருக்குது படம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளேயில் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் அவர்.